பாவியாவுடைய நிர்வாகிகளே, மற்றும் இந்த மனாக்கிபு ஷாசுலி தமாம் வைபவத்துக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இன்றைய நாளில் ஒன்று கூட்டியது போல நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிரதோஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருளட்டுமாக. ஒரு கொஞ்ச நேரம் வழமையாக மனாக்கிபு தமாவுடைய வைபவத்திலே ஒரு உபன்யாசம், ஒரு முதாக்கரா நடைபெறும். எனவே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சில வார்த்தைகள், இந்த மனாக்கிபு வைபவம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, இன்றைய நாளில் நாம் யாரை ஞாபகப்படுத்துகிறோமோ அத்தகைய அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சைதுன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி அலி அல்லாஹ் வண்ணவர்களுடைய ஒரு சில வரலாற்று தகவல்களை உங்களுடன் ஞாபகப்படுத்தி எங்களுடைய நிகழ்ச்சிகளை முடித்து கொள்ளலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே, லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நிறைய தருவேன், அதிகப்படுத்தி தருவேன். வலையின் கஃபர்த்தும், நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால், நன்றி செலுத்த மறந்து விட்டீர்கள் என்றால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாபு ரொம்ப மோசமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது எல்லோரும் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தத்து தானே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதைத்தானே சொல்றான். ஆம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன் மனிதனே அல்ல, அவன் முஸ்லிமே அல்ல. உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தங்களுடைய கால்கள் வீங்கும் அளவு நின்று வணங்குவார்கள். அப்பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாவங்கள் செய்தவர்கள், பிழைகள் செய்தவர்கள், தவறிழைத்தவர்கள் இப்படி வணங்குவதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பாவ மன்னிப்புக்காக. நீங்களே பாவம் செய்யாத ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இருக்கும் போது நீங்கள் எதற்காக இவ்வளவு இரவு நின்று அல்லாஹுவை வணங்குகிறீர்கள் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்கக்கூடாதா ஆயிஷாவே என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் பதில் சொன்னதாக நாம் புகாரியிலே படிக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதுல மாத்து கருத்து யாருக்குமே கிடையாது. யாராவது சொல்றோமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடாது என்று? யாராவது சொல்றோமா? கிடையாது. எல்லோரும் சொல்லும் ஒரு வார்த்தை, அல்லாஹ் நன்றி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் உலகத்தில் எந்த அடியார்கள் மூலமாக எந்த நலவை அடைந்தீர்களோ அந்த அடியார்களுக்கு முதலாவது நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒரு அடியான் அடியானுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு மனிதர் பாடசாலையிலே படிக்கிறார், அவன் பாடசாலையிலே படித்து பட்டதாரியானான், குர்ஆனை ஓத ஆரம்பித்தான், குர்ஆனை ஹிஃபுல் செய்தான், இப்பொழுது நன்றாக குர்ஆனை ஓதுகிறான். ரெண்டு ஆசிரியரும் முன்னால வாராம், பாடசாலையில் கட்டுத்தந்த பாடசாலை ஆசிரியரும் குர்ஆனை ஓதித்தந்த முஅல்லிமும் ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? நீங்க என் மாணவன் தானே என்று சொல்லும் போது இந்த மனிதர் இப்பொழுது சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யல, எனக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தந்தான் என்றால் அந்த ரெண்டு ஆசிரியருடைய மனதும் எவ்வளவு நோகடிக்கப்படும். இப்ப அல்லாஹ் இந்த மனிதன் எவ்வளவு சுஜூதுல இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் வேலை இல்லை. நீ மனிதனுக்கு இன்னும் நன்றி செலுத்தவில்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்கள முன்னாலே வச்சுக்கொண்டு எனக்கு அல்லாஹ் தான் எல்லாம் தந்தான், உண்மைதான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தந்தான். அல்லாஹ் தருவதற்கு காரணமான இந்த மனிதர், உனக்கு அலிபா சொல்லித்தந்த மனிதர், ஆங்கில எழுத்துல ABCD சொல்லித்தந்த மனிதர், இந்த மனிதரை நீ மறந்துடாத. உம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறான், உம்மா அப்பா பக்கத்தில் வச்சுக்கொண்டு உம்மா அப்பா தான் இவனை வளர்த்தாங்க, அலாக்கினாங்க, பெரிய அலாக்கினாங்க,
எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உம்மட வாப்பட முன்னால உட்கார்ந்து கொண்டு, உம்மா நான் உங்களை கணக்கெடுக்க மாட்டேன், வாப்பா நான் உங்களை கணக்கெடுக்க மாட்டேன், ஏன் அல்லாஹ் தான் இல்லம் தந்தாள், உங்களுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன் என்றால் என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப இவன் நல்லவனா, அல்லாஹ்விடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்டவனா, சிறந்த மனிதனா, சத்தியமா? எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, சத்தியமாக இவன் மோசமானவன். இப்ப நீங்க இந்த மனாக்கிபு சாதுலிக்குள்ள நீங்க வாங்க. உலகத்துல நீங்க எந்த நாட்டை போனாலும் அந்த நாட்டில பள்ளி வாசல்கள் இருக்கும். பள்ளி வாசலுக்கு அரபியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வேறு வேறு தரையக்காக்கல்ல தக்கியா அப்படி சொல்லுவாங்க. தக்கியா என்ற சொல், தக்கியா என்ற சொல்லன்னா சில பேர் நினைக்கிறாங்க தக்குவால இந்து வந்ததா, இல்ல இல்ல இல்ல, தக்கியா என்பது சின்னத்தாவும் சின்ன காவும் வந்தது. தக்கியா என்றால் என்ன தெரியுமா? மஹவ சூஃபியா, சூஃபியாக்கள் ஒதுங்கும் இடம், அங்கதான் அவங்க இருப்பாங்க, திக்ர் செஞ்சு கொண்டு சலவாத் ஓதி கொண்டு இருப்பாங்க. உலகத்துல பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் என்று இருக்குது, ஜும்மா பள்ளிவாசல்கள் என்று இருக்குது, தக்கியாக்கள் என்று இருக்குது. ஆனால் உலகத்துல ஜாவியா என்ற பெயரில் ஒரு இடம் உலகத்தில் இருக்கும் என்றால் அது சையதுனா அபுல் ஹசன் அலியுலி சாதுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தரீகத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சகாவத்த ஜாவியால இவ்வளோ காலம் எத்தனை ரக்காத் தொழுதீங்க, எத்தனை சுஜூத் செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை தௌபால கலந்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் இந்த பள்ளியில இருந்திருக்கிறீங்க, எவ்வளவு மார்க்க விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த பஞ்சகாவத்த ஜாவியா, அது பஞ்சகாவத்த பள்ளின்னு சொல்ல வேண்டிய, பஞ்சகாவத்த மஸ்ஜித் என்று சொல்ல வேண்டியதானே, ஏன் இதற்கு ஜாவியா என்று சொல்லுகிறது என்றால், அந்த காலத்தில் ஷாதுலியா தரீகாவினுடைய மசாயிகுமார்கள் மூலமாக சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு அன்னவர்களுடைய தரீகத்து வழி வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த ஜாவியா உருவாக்கப்பட்டது. இப்ப நீங்க சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பிகினிங் எங்க, ஆரம்பம் எங்க, ஸ்டார்ட் எங்க இருக்குது, யாரு மூலமாக? சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி. இப்ப சொல்லுங்க, அவங்கள மறக்கலாமா? அவங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு கடைகள் இருக்குது, இந்த இந்த இடத்துல எவ்வளவு ஷாப்ஸ், அந்த பக்கம் கடை, இந்த பக்கம் கடை, இந்த இடத்துடைய வெலிவு வெலிவு என்ன? சும்மா சாதாரண நினைச்சு பாருங்க, வெலிவு என்ன இதுல? இந்த இடத்துல சாதாரணமாக, இந்த இடத்துல சும்மா எங்கடா எல்லாம் பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் பிசினஸ் உள்ள கனெக்ஷன் உள்ளவங்க தானே, சும்மா சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்த முன்பக்கத்தை கடைக்கு எவ்வளவு கொடுக்கலும், ரைட், பின்னால ஸ்டோர்களுக்கு எவ்வளவு கொடுக்கலும், சும்மா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ வெலிவு. இப்ப இந்த இடத்துல கொழும்புல ஏழு மண்டால் இத மாதிரி ஒரு பள்ளியை உருவாக்கி காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு ஏரியாவுல ஒரு பள்ளி வாசல ஒரு தக்கியா உருவாக்கி காட்டுங்க. யார் இதற்கு காரணமோ அவர்களை நாம் மறந்தால் நாங்க எவ்வளவு சுஜூத் செஞ்சும் வேலை இல்லை. நாங்க இப்ப உதாரணமா சொல்லுவோம், இந்த ஜாவியா அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு மனுஷர், அவங்களோட புள்ளையிட புள்ளையிட புள்ளையன்னு யாரோ வந்தேன்னு வீங்களே, இங்க நோக்கு, எங்கட அப்பா தான் இந்த இடத்துல இந்த ஜாவியாவை கட்டினாங்களாம் அப்படின்னு சொன்னா, சும்மா நீங்க இப்ப உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அவரு அவர் இப்ப உள்ள என்ற ஆகிறாரு. யார் அந்த மனுஷர், யாராம் இவரு? இவங்கட அப்பட அப்பா தான் இதை கட்டினாங்களாம், அவங்கட நேரடி பேரன் வாராரு என்று சொன்னா வெளியே போயா அப்படி சொல்லுவோமா நாங்க? ஏ இவர் அப்பா தான் கட்டினாங்க, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, அவங்கட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு காணிங்க தந்திருப்பாங்க, இப்ப நாங்க அவங்களை மதிப்போம், அவங்களை கௌரவப்படுத்துவோம், அவங்களுக்கு ஏழு மண்டா ஒரு பொன்னாடைய போத்துவோம். அபுல் ஹசன் ஜாதுலி இமாமுக்கு இங்க பொன்னாடை போத்த முடியாதே. அவர்களை ஆக குறைஞ்சது வருடத்தில் ஒரு தடவை அவங்களோட புகழை பேசியாவது அந்த நன்றி கடனை நாங்க செலுத்துவோம், அவ்வளவுதான் மனாக்கி, அவ்வளவுதான் மனாக்கி. மனாக்கி பண்றது அதுதான். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நாங்க செஞ்சோம், சையதுனா அபுல் ஹசன் அலியுனி சாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் குறித்து பேசினோம், பைத்துகளாக ஓதினோம், வசன நடைகளாக வாசித்தோம், இது என்ன மனாக்கிப்? சில பேர் இந்த மனாக்கிப் மனாக்கிபண்டு நீங்க நடத்த இந்த மனாக்கிபண்ட பேரை முதலாவது யாரோ சொல்லி தந்தது அப்படி கேட்பாங்களா இல்லையா? மனாக்கிபண்ட பேரை சொல்லி தந்தது யாரும் இல்ல, சஹீஹுல் புகாரியில புகாரிமாம், புகாரிமாம் தான் சொல்லி தந்திருக்கிறார். பாபு மனாக்கிபி அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனாக்கிப், மனாக்கிபு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனாக்கிப்.
மனாக்கிபு அகலில் பைத், அகலுல் பைத்துகளுடைய மனாக்கிப். இந்த பேரை சொன்னதே புகாரி இமாம் தான். மனாக்கிபுன்னா என்னங்க? புகழ்கள், கீர்த்திகள், ஒரு மனிதனுடைய மகத்துவங்களை பேசுறது. அதுக்குதான் சொல்லுவாங்க என்ன சொல்லி, மனாக்கி பண்ணுவா. இப்ப நாங்க என்ன மனாக்கிபு செய்யுதுனா, அபில் ஹசன் அலி அஷாதுலி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்கட புகழை நாங்க பேசுகிறோம். புகழ்றதுக்கு தகுதியான ஆளா இல்லையா? தகுதியான ஆள் தான். அதுல டவுட் இருக்குதா யாருக்காவது? இல்லவே இல்லை. நீங்க சும்மா கூகுள் எடுத்து, கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, யார் இந்த அபுல் ஹசன் அலி அஷாதுலி? ஆங்கிலத்தில் வேணுமா, சிங்களத்தில் வேணுமா, எந்த மொழியில வேணாலும் டைப் பண்ணி பாருங்க, அரபில் வேணுமா, வரலாறு சொல்லும். உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த சாலிஹான ஒரு சூஃபி, ஒரு இறைநேசர், ஒரு குத்துபு, ஒரு குத்துபுல்லா கிதாப். சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்றேன். இவங்க சுமாராக ஹிஜ்ரி 500 காலப்பகுதியுடைய பின்னால பிறந்து 600 வஃபாத்தா போனாங்க. உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க தெரியும்? 63 வருஷம் தான் வாழ்ந்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும். 63 வருஷம். சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் 63 வருஷம். சைதுனா அபுல் ஹசன் அலி இப்னு ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் 63 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. சின்ன வயதுல, 6 குர்ஆன மனனம் செஞ்சு முடிச்சா. சின்ன வயதிலே இருந்து இவர்களை பார்க்கும் போது எல்லாரும் விளங்கி கொள்வாங்க, இவங்க ஒரு பெரிய ஆள் தான். சின்ன வயசிலே தனக்கு பாடங்களை சொல்லித்தரக்கூடிய உஸ்தாதுமார்கள் கூட இவங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. ஒரு ஒரு வித்தியாசமான புள்ள, அறிவு சார்ந்த புள்ள. இவங்க யோசிச்சாங்க, இந்த துனியாவுடைய இந்த செக்ஷனோட நாம இருக்காம மார்க்கத்துடைய அறிவை நாம தேடிப்போம். அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஒரு உஸ்தாது, ஒரு ஷேகு கிடைக்கிறாங்க. அபுல் ஃபத்ஹ் அல் வாசிதி என்ற உஸ்தாது கிடைக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு விளங்கி கொண்டாங்க. ஒரு ஒரு பெரிய ஆள் அன்று விளங்கி கொண்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் உங்களை ஷேகாக ஏற்றுக்கொள்றேன். நீங்க எனக்கு இனிமேல ஷேகு, நான் உங்களோட மான ஒரு உஸ்தாது. இல்ல 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 இல்ல, நான் உங்களுக்கு ஷேக் அல்ல, உங்களுக்கு ஒரு ஷேகு வேற இருக்கிறாரு. அந்த அபுல் ஃபத்ஹ் அல் வாசிதி என்றவர் யாரு தெரியுமா? சைதுனா அஹ்மதுல் கபீரு ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு சிரேஷ்டமான ஒரு மாணவர். அவர் பின்னால சொன்னாங்க, உங்களுடைய ஷைஹு ஜபலு ஜஃபரான் என்ற இடத்தில், ஒரு மலையில, மலை உச்சியில இருக்கிறார். அவருடைய பேர் அப்துல் சலாம் இப்னுல் மஷீஷர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அங்க போ தேடி போனா. இவங்கட பேர் என்ன தெரியுமா? சைதுனா அபுல் ஹசன் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஜப்பார் இப்னு ஹுர்முசிபுனு. அப்படியே பேய்த்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மூலமாக ஃபாத்திமா நாயகி பெத்தெடுத்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அகல் பைத்துல நேரடி கனெக்ஷன், நேரடி கனெக்ஷன். இவங்க அப்துசலாம் அல் மஷீஷி ரலியல்லாஹு அன்ஹுவங்களை தேடி அந்த ஜபலு ஸஃபரான் என்ற மலையடிவாரத்தில் போய்த்து குளிச்சு சுத்தமாகி உலு செஞ்சு ஒண்ணு மலையில ஏறுறான். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க. நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க. நேரா போய் அவங்கட முன்னால நிக்கிறாங்க. எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? எப்படி தெரியுமா அழைச்சாங்க? இவங்க யா அலி இப்னு அப்துல்லா அப்துல் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஜப்பார் இப்னு ஹுர்முஸ் இப்னு. யார் இவங்கட பரம்பரையே உள்ள சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்க யோசிச்சாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன செஞ்சாச்சு, ஏண்ட பரம்பரையே சொல்லிட்டாங்கண்டா, ஏண்ட அடி ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இவங்களுக்கு தெரியும், அதனால இவங்க தான் எனக்கு ஷேக் என்று அவர்களிடத்தில் முரீதாக இருந்து மார்க்கத்துடைய விடயங்களை, தசவுடைய விடயங்களை நிறைய படிச்சு செல்வாங்கல்ல. இந்த என்ன சொல்லுவாங்க, ஆசார் வந்து இந்த 1 பாஞ்சா, மாணவர் வந்து 3 பாயர் என்று. அப்துசலாம் அல் மசீசி என்ற தன்னுடைய செய்கை விட குத்துபியத்தில் உயர போனா, அதுதான் விசேஷம். மாணவர் வந்து உஸ்தாதுக்கு மேல போகக்கூடாதுன்னு இல்லை. மாணவர் சில டைம்ல உஸ்தாத விட கெட்டிக்காரனா இருப்பார், அதனால நீ கீழே தான் இருக்கணும். அதுக்காக வேண்டி மாணவன் பெருமை அடிச்சிட கூடாது. ஏ, எனக்கு உஸ்தாத விட அறிவு இருக்கன்னா கீழே வைத்துருவான். அவன் ஒட்டோவா கீழே வைத்துருவான் இல்லையா? இப்ப ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்த எல்லா இந்த மஷாயிகுமார்களுக்கும் உஸ்தாதுமார் இருக்கிறார். அந்த உஸ்தாதுமார் இருந்தது சில டைம்ல உஸ்தாத விட மாணவர் மேல போவார். அதான் ஒரு தடவை கேட்கப்பட்டது அபுல் ஹசன் அலி நிஷாது அவங்கள்ட்ட, உங்களோட ஷேக் யாரு?
ஃபீமா மலா அப்துசலாம் அல் மஷீஷி, கடந்த காலத்தில் எனக்கு ஷைகாக யார் இருந்தார்கள்? அப்துசலாம் மஷீஷி ரதியல்லாஹு. இப்ப எனக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க, பேர்கள் கொஞ்சம் சொன்னாங்க, அதை நான் இங்கே சொல்லல, பேர்கள் கொஞ்சம் கிதாபில் வரும், பேர்களை கொஞ்சம் சொன்னாங்க. அதில் அபூபக்கர் ரலி இல்லான், உமர் ரலி இல்லான், உஸ்மான் ரலி இல்லான், அலி ரலி இல்லானவங்களையும் சேர்த்து சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இவர்களுக்கு மார்க்கத்துடைய தகவல்களை கனவுகளின் மூலமாக அறிவித்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். லேசா நான் நினைச்சிடக்கூடாது. இந்த சாதுல் இமாம் என்று யார்? அந்த இந்த கொழும்புல ஏதோ வாழ்ந்த மனுஷனாமே அவர், அதல்ல. உலகத்தில் இவர்களை தெரியாத ஒரு மனிதர் இல்ல. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரெண்டு வாலிபர்கள் பேசிக்கொள்றான், ஒருத்தர் ஒருத்தருக்கு காஃபி ஊத்தி கொடுக்குறான். பார்த்துருப்பீங்க, காஃபியை ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்குறாரு. அப்ப இவர் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த காஃபியை முதலாவது உலகத்தில் உருவாக்கின யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரை ஆங்கிலத்தில் சொல்றாரு, எனக்கு தெரியாது. உலகத்தில் காஃபியை உலகத்தில் உருவாக்கி தந்தவங்க யாரு தெரியுமா? சைதுனா அபுல் ஹசன் அலியுல் ஷாதுரி. அவர் சொல்றாரு, அவர் ஒரு ஸ்பெஷல் ஆன ஒரு சூஃபி, ஒரு ஜாஹித் ஃப்ரம் மொரோக்கோ, மொரோக்கோ. அவர் உலகத்தில் படிச்ச மட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் பழைய காலத்துடைய அறிஞர்களுடைய வரலாறுகளை சும்மா தேடிப்பாரு, அங்க வரும் யார்? சைதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா யார் அண்டது நமக்கு விளங்கிரும். உலகத்தில் பணக்காரனாக வாழலாம். அண்டா சில பேர் சொல்லுவாங்க, இந்த பணக்காரனாக வாழக்கூடாது அப்படின்வாங்க. இல்லை இல்லை இல்லை, பணக்காரனாக வாழலாம், பணக்காரனாக வாழலாம், ஆனால் அந்த பணம் சரியாக செலவழிக்கப்படணும். உலகத்தில் பணம் இருக்கணுங்க, பணம் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இருக்கணும், ஆனால் அந்த பணம் சரியாக செலவழிக்கப்படும். அதில் ஒரு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் தான் செய்தனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி எல்லாம். அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலி இல்லாமவங்களும் அப்படித்தான். அவங்கள்ட்ட கப்பல் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது. செய்தனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலி இல்லாஹு தாலான்னு ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்ந்து இருக்கிறான். ஆனாலும் அந்த பணங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துடைய வழிக்கு எப்படி செலவழிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறுதான் செலவழிக்கப்பட்டது. ஒரு தடவை செய்தன அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலி இல்லாமவங்க பள்ளிவாசல்ல எழும்பி பயம் பண்ணினாங்களாம். பயம் பண்ணும்போது நல்ல அழகான உடுப்பு, அழகான தலப்பா, ஒரு பணக்காரர் எப்படி இருப்பாரோ அப்படி எழும்பினார். சபையில் ஒருத்தர் நினைச்சாரு என்று சொல்லப்படுது, சொன்னாரு என்று சொல்லப்படுது. சபையில் ஒருத்தர் சொன்னாராம், நீங்க பெரிய ஜாஹிது, பெரிய சூஃபி என்றெல்லாம் சொல்றீங்களே, இவ்வளோ பண வசதியோட அலங்காரமான ஆடையோட நீங்க இருக்கிறீங்களே, நீங்க எப்படி ஒரு சூஃபியாக இருக்க முடியும்? இவ்வளோ அழகான ஆடை உடுத்திருக்கிறீங்களே. அப்ப அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இந்த உடுப்பை உடுத்தது உனக்காக வேண்டித்தான் அப்படி என்றான். அது என்னங்க, நீங்க உடுத்த உடுப்பு அது எப்படி எனக்காக முடியும்? நாம் பரதேசி மாதிரி பழைய உடுப்போட எழும்பி இருந்தா வசூலுக்கு வந்திருக்கிறார் போல மனுஷன் நீ எழும்பி போயிருப்ப இல்லையா? வசூலுக்கு வந்திருக்காரு போல பரதேசி மாதிரி ஒருத்தர் எழும்பி நிக்கிறாருன்னு சொல்லியிருப்ப இல்ல நீ? நான் அழகான ஆடை உடுத்ததுனாலதான் நீ என் பயானு உட்கார்ந்தது. நான் இந்த ஆடையை உடுத்தது உன்னை உட்கார வைக்க வேண்டாம். இன்னும் ஒருத்தர் சபையில் எழும்பி கேட்டான், நீங்க பெரிய சூஃபி, பெரிய ஜாஹிது, பெரிய ஆளெல்லாம் சொல்றீங்க, உங்கள்கிட்ட வீடு இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகள் எல்லாம் பெரிய பெரிய காணி சொத்தெல்லாம் இருக்குதே, நீங்க எப்படி சூஃபியாக ஜாஹிதாக இருக்க முடியும்? சொன்னாங்க, எனக்கிட்ட ஊடு இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் அந்தந்த இடத்துல தான் இருக்குது. ஏன் ஊடு என் காணியில இருக்குது, தங்கம் வெளி வீட்டுக்குள்ள இருக்குது, என் ஆடு மாடைகள் எல்லாம் தோட்டத்தில் இருக்குது, என் உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா நீ யாரு தெரியுமா? கேட்கிற கேள்வி கேட்கிறவன், உன்ட ஆடும் இல்ல, மாடும் இல்ல, ஒட்டகையும் இல்ல, தங்கமும் இல்ல, காணியும் இல்ல, ஆனா உன் உள்ளங்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா உன் உள்ளங்குள்ள என்ன இருக்குது? தங்கம் வேணும், வெள்ளி வேணும், மரகதங்கள் வேணும், ஆடுகள் வேணும், மாடுகள் வேணும், ஒட்டகை எனக்கிட்ட அவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் அங்கதான் இருக்கு, என் உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள பலமுறை கனவுல கண்டிக்கிறான். கனவன்றி சொன்னாலும் அது லேசிப்பட்ட கனவுகள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, சில பேர் கனவண்டாலே கொஞ்சம் சிரிப்பாங்க, கனவா கனவா, கனவில் என்னங்க இருக்க போகுது? புகாரியை பிரட்டி பாருங்க, புகாரியில ஆரம்ப பகுதியை என்ன தெரியுமா? வஹி சம்பந்தமான பாடம்.
வஹீல ஆரம்பமானது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உலகத்தில் முதலாவது அருளப்பட்டது வஹி அல்ல, நல்ல கனவுகள். நல்ல கனவு, கனவு இருக்கிறதே அது எப்படிப்பட்டது தெரியுமா? வஹியுடைய பல கிளைகளில் ஒன்று. அவ்வளவு விசேஷம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த கனவுல சொன்னதெல்லாம் சும்மா சொல்லி சொல்லி இருக்காதிங்க. கனவுல சொல்ற சொல்லக்கூடாண்டா, பாங்கே சொல்லக்கூடாது. பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்களா, ஒரு சஹாபி கனவு கண்டார். என்ன கனவு கண்டாரு? அவர் தூக்கத்துல தூங்கி கொண்டு இருக்கும்போது சஹருடைய டைம்ல கனவு காண்றாரு, ஒரு ஆள் ஒரு பெல்ல தூக்கி கொண்டு போறாரு. அதை கொஞ்சம் தாங்களே அப்படின்னா, கனவுல கேட்டான், தாங்களே கொஞ்சம் அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாங்க, எதுக்குன்னு கேட்டாங்க. இல்ல, தொழுகைக்கு மக்களை கூப்பிட. இல்ல இல்ல, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தரேன். கனவுல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, நான் சொல்லி தரட்டுமா? என்ன? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாங்க சொல்லி கொடுத்தான். சுபஹில எழும்பி அவர் ஓடி வர ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். இப்படி ஒருத்தர் பெல்ல தூக்கிட்டு போறாரு, நான் பெல்ல கேட்டேன். அவர் இப்படி சில கலிமாக்களை சொல்லி தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இது உண்மையான கனவு, இனிமேல இப்படித்தான் பாங்க சொல்லணும். பாங்கே கனவுல வந்ததுதான். எங்க வந்தது? கனவுல வந்ததுங்க பாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது மஸ்ஜிது நபவியிலோ மக்காவிலோ ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னார்கள் என்று ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்ப கனவு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி, என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். அவங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. இந்த இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் இருக்கு, அவங்களோட பேர் வந்து அப்துல் சலாம். இஸ்ஸுத்தீன் அப்துல் சலாம், இந்த இஸ்ஸுத்தீன் என்ற பேர் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? வரலாற்றுல சொல்லப்படுது. அவங்க ஒரு நாள் நைட்ல தூங்கி கொண்டு இருந்தாங்க, சரியான கூல் கூலண்டா, அப்படி கூல். சில நாடுகள் இருக்குமே பனி உளுற கட்டங்கள். இவங்க இரவு தூங்கி கொண்டு இருக்கும் போது இவங்களுக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு. அந்த குளிர தண்ணியில போய்த்து உடனே குளிச்சான், உடனே போய் குளிச்சான், திரும்ப வந்து படுத்தான். திரும்ப வந்து படுக்கும் போது ஷைத்தான் வேலை தானே, கனவிலே இந்திரியம் வெளியாகுவது என்பது மின் முலாபதி ஷைத்தான், ஷைத்தான் விளையாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், திரும்ப படுத்தா, திரும்ப குளிப்பு கடமை ஆயிட்டு. திரும்ப நாங்களாம் நினைப்போமா, திரும்ப போய் குளிக்கிறது என்ன? அவங்க தஹஜ்ஜத்தோலோனும் இரவுல நின்று வணங்கணுமே. திரும்ப போய் குளிச்சாங்க. அப்பொழுது ஒரு அசரீதி சத்தம் கேட்கிறது, இஸ்ஸுத்தீன், மார்க்கத்தின் மரியாதையே என்று ஒரு அழைப்பு வருகிறதா. அதுல இருந்து அவங்களுக்கு அந்த பட்டமே வந்திருக்கு. நாங்க நினைப்போம், யாரு சொல்லுங்க பாப்போம், ரெண்டு தடவை இரவுல குளிப்பு கடமை ஆயிருச்சு, அந்த சொல்லும் நூறலி எடுத்துக்கோங்க, நூறலியே தாங்க முடியாது எங்களால் இல்லையா? சும்மா சொல்லுங்களே, இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாட்டுல பனி உழுவுற இந்த அமெரிக்கால சில பகுதியில் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா நினைப்போமா, ஹீட்டர் இல்லாம உழுவே செய்ய மாட்டானோ செலவனும் இல்லையா? உழுவே செய்ய மாட்டான். ஏன்னா அவ்வளவு அப்படிப்பட்டவங்க, இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் அவ்வளவு பெரிய ஆள். அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல சொல்றாங்க. அவங்க அது பெரிய ஒரு பொருட்டா நினைக்கல, அது அப்படி நடந்திருக்குமா இல்லையா என்ற ஒரு பெரிய பொருட்டா நினைக்கல. அதுக்கு பின்னால அவங்கட கனவுல ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நான் அவர்கிட்ட உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினேன் என்றான். அடுத்த நாள் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் சாதுல் நாயத்தை வந்துச்சு, நேரா வந்து சொல்ல வாராங்க. என்ன சொல்ல வாராங்க? நீங்க ரசூலுல்லா உங்களுக்கு எனக்கு கனவுல சலாம் சொல்லி அனுப்பினாங்க என்று சொன்ன விஷயம் உண்மைதான் என்று சொல்ல வர. வரும்போதே சொன்னாங்க, ரசூலுல்லா சொல்லாம ஏத்துக்கொள்ள மாட்டீங்களோ நீங்க, எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து தெரியுமா? கடைசி கட்டம் சாதுல் நாயம் ஹுமைசரா. ஹுமைசரான்றது வந்து இஜிப்ட்ல வந்து அஸ்ஹர் இருக்கிற இடம் இருக்கிறேன். அஸ்ஹர் அந்த சரௌண்டிங்ல தான் எல்லாரும் பூசர் இமாம் நஃபீசத்துல் மிஸ்ரி யார் அலி அல்லாஹ் எல்லாம் அந்த சரௌண்டிங்ல. ஆனால் ஷாதுலி நாயகம் ஈக்கிறது கிட்டத்தட்ட 1000 மைல்களுக்கு அங்கால், அவ்வளோ தூரம். ஹுமைசரா என்ற இடத்துல தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கடைசி பிரயாணம் மேற்கொண்டு தன்னோட கூட வாரவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் இந்த பிரயாணத்துல போறேன், ஒரு மையத்தை அடக்கிறதுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க.
குழி தோன்றது தேவையா, கஃபன் தேவையா, எல்லாத்தையும் எடுத்து வங்கோண்டா. ஹுமைதராவுல போய் இரவுல கூடாரம் போட்டு தங்கி இருந்தான். தங்கி இருக்கும் போது கூட இருக்கக்கூடியவங்க மத்த கூடாரங்கள்ல தங்கி இருந்தாங்க. சாதுல் நாயகம் இரவுல எல்லாருக்கும் ஒரு உபதேசம் செஞ்சாங்க. எல்லார்ட்டையும் பேசினாங்க, கதைச்சாங்க. அவங்கள கூடாரத்துக்குள்ள போனாங்க சாதுல் இமாம் ரலியல்லாஹ். அந்த கூடாரத்துக்குள்ள ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருந்தது, யா இலாஹி யா இலாஹி, என்ன படைச்சவனே யா அல்லாஹ், என்ன படைச்சவனே யா அல்லாஹ் என்ற ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் போய் பார்க்கறாங்க, சைதுனா அபுல் ஹசன் அலி இப்னு ஷாதுல் ரலியல்லாஹு அன்ஹுங்க இறையடி சேர்ந்துட்டாங்க. ஷவ்வாலுடைய பிறை 11 என்றும் சொல்லப்படுது, 10 என்றும் சொல்லப்படுது, ஷவ்வாலுடைய கடைசி பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. பல கருத்துக்கள் அதில் இருக்கிறது. அப்படி ஒரு பெரும் மகான் தான். உலகத்தில் ஒருத்தன் பொய்யா வேலை செஞ்சா இவ்வளோ நிலைக்காது. ஒருத்தன் பொய்யா நடிச்சிருந்தா அந்த பேரு புள்ள குட்டியோட அழிஞ்சிரும். உண்மையாக இருந்ததினாலதான் ஹிஜ்ரி 500 இருந்து இன்னைக்கு 1400 கிட்டத்தட்ட 900 வருடங்கள் இன்றும் பஞ்சிகாவத்த ஜாவியா சைதுனா அபுல் ஹசன் அலி இப்னு ஷாதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்த சாராம்சம் என்ன? நாம் ஜாவியா ஒன்றுக்குள்ள இருக்கிறோம். இந்த ஜாவியாவுக்கெல்லாம் காரணமான சையதுனா அபுல் ஹசன் அலி இப்னு ஷாதுல் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை நன்றியோட அவங்களோட புகழை இந்த இடத்துல நாங்க பேசுகிறோம். அப்படி நாம செஞ்சால்தான் நாங்க நன்றி உள்ளவர்கள். இதால என்ன கிடைக்கும்? அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க விசாலமாக்கி தருவான். ஏன் தெரியுமா? நாங்க நன்றி உள்ளவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க நன்றி செலுத்தினால் நாங்க நிறைய தருவோம், நிறைய உங்களுக்கு தருவோம். அப்ப நன்றியுடன் ஞாபகப்படுத்துகிறோம். அதனால அல்லாஹு தஆலா எங்களோட ரிஸ்க்குகளை விசாலப்படுத்தி எங்களோட வாழ்க்கையில பரக்கத்து செய்வான். அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மான இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை ஏற்றுக்கொள்வாயா. இன்றைய நாளில் இங்கே வந்தவர்களுக்கு யாரெல்லாம் விருந்து கொடுக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வாயா, தொழில் தொடர்புகளில் பரக்கத்து செய்வாயா. இந்த சபையில தூரங்களிலிருந்து அல்லது பக்கங்களிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை நாடி இங்கே வருகை தந்தவருக்கு ரஹ்மானை பரக்கத்து செய்வாயா. நோய்களை லேசாக்கி வைப்பாயா. நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் நோயில்லாத நீண்ட ஆயுளை நசீபாக்கி தந்தருள்வாயா. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعافانا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم يا من ارتفعت إليه أكف البرية واصطلت من قزاء رحمة عتية ويا من امتن من محل كرمه بإيجادنا ولم نحتج إليه ويا من لا يمتنع أن يمنحنا بمن لم نحنا منهم أشداد الحاجة عليه نسألك أن تصلي وتسلم بجميع الشؤون في الوهون والبطون على من جعلته سببا للشفاء في النصرات وانفلات الأنوار ودرة مكنونة وجوهرة مسونة وياقوتة منطوية عليها أصداف المكنونات وغيبوبة منتخبة منها المعلومات فلا تمتليك بك منك إليك وتتبار لتتبار للخلق الجديد والفيد المجيد عليك وسلاما يجاري هذه الصلاة فيده وفضله كما هو أهله ونسألك اللهم أن تحلينا بأفخر قلائد الإرفان ونستعى بأبهر الغاكيت الحسان وتنبر قلوبنا بمصابيه الحدى
وتستغنيها من أن يستحكم فيها الصلاة وتفيل علينا من بحر عطاياك السلامة وتمسك عنا أوقاف شاميل البلايا والنداما ونسألك اللهم بشرف ذرة المحمدية وطلعة الأحمدية أن ترشش على وجوهنا غاليا لتر النفرا وتزر علينا في تشتر الغانية بأزهار الفلا وبآله السموش البهية وبأصحابه الكواكب الذرية أن تقيمنا في رياض ذكرك معتكفين وأزهار المعاني مختطفين اللهم ولا تصدع عيون قلوبنا عن التدفق بالزمان الحلاوة في العبادة ولا تجعلها معمورة بخبائث الأهواء والغبايا اللهم احفظ نفوسنا انصرها في فدافن الطغيان وانحراطها بتعاميها في حبائل الشيطان ولا تقافنا بإيساءاتنا التي اكتسبناها كل أوان وقد أمرتنا بالإحسان على من عساءنا وأنت أحق بذلك يا رحمن اللهم وادخلنا في الجنة مع الفائزين اللهم وادخلنا في الجنة مع الفائزين اللهم وادخلنا في الجنة مع الفائزين ومتعنا بلقاء وجهك الكريم يا رب العالمين وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين Allah, 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 All
Allah